நிறைவாயிருந்திடினும் தான் பாழாய் கருத்திற்கு தனக்கென்றோர் தனி மதிப்பு ஏதுமின்றி தன்னை முன்பின்னாக சார்ந்திருக்கும் எண்களுக்கு தக்கபடி இடமொக்க மதிப்பளித்து தன்னை போல் மற்றும் ஒரு எண் கொண்டு அதை வைத்து தன்னை கூட்ட வகுக்க பெருக்க கழிக்க தன் மதிப்பு மாறாத தகைமையுள்ள முழு வடிவ தனிச்சிறப்பு உடைய வியத்தகு எண் பூஜ்யம். தனி மதிப்பு மாறாத தகைமையுள்ள முழு வடிவ தனிச்சிறப்பு உடைய வியத்தகு எண் பூஜ்யம். So in this poem, he is actually talking about the number zero and also trying to correlate that with a person who has got enlightened and his mind also in this poem. தன்னிறைவாய் இருந்திடினும் தான் பாழாய். If you look at the absolute space, it's so vast in its nature. It is also known as providence. That means it has everything. தன்னிறைவாய் இருந்திடினும் தான் பாழாய். கருத்திற்கு தனக்கென்று தனி மதிப்பு ஏதுமின்றி. சிமிலர்லி த ஜீரோ ஆல்சோ இஃப் யூ லுக் அட் த நம்பர் இட் டசன்ட் ஹேவ் எனி வேல்யூ பை இட் செல்ஃப். ஸோ இட் இஸ் ஆல்சோ சிமிலர் டு த அப்சொல்யூட் ஸ்பேஸ். அப்சொல்யூட் ஸ்பேஸ் ஆன் அ வெரி கிராஸ் ஸ்கேல் இட் மைட் சீம் இட் இஸ் நத்திங் ஆர் ஸ்டேட்லெஸ் ஸ்டேட் ஆல் தோஸ் திங்ஸ் வி டாக் அபவுட். இட் இஸ் சிமிலர் டு ஜீரோ. பட் வென் யூ பிளேஸ் த ஜீரோ ஆஃப்டர் ஒன் இட் பிகம்ஸ் டென். After put two zeros, it becomes 100. So, based on where you place this zero, the value of the one increases significantly and exponentially. Same way with the absolute space. The more and more respect and follow, in line with the law of nature in your life, your value increases. That is the way the great saints live in this world, and we should follow in their path. பூஜ்யத்தை போல் நிறைவாய் பொருத்தமுள்ள சிறப்புடையோர் பூஜ்யர் எனப்படுவர் புனித நிலை குருநாதர். சிமிலர் டு த ஜீரோ, ஈவன் தோ இட் டசன்ட் சீம்ஸ் டு பி நோ வேல்யூ, பட் இட் ஹேஸ் எவ்ரி திங் டு எலிவேட் த வேல்யூ ஆஃப் த அதர் நம்பர். சிமிலர்லி, வென் யூ கோ அண்ட் ரீச் அவுட் டு எ குரு அண்ட் சரண்டர் யுவர் செல்ஃப் கம்ப்ளீட்லி, ஹீ வில் அப்லிஃப்ட் யுவர் வேல்யூ சிக்னிஃபிகன்ட்லி. ஸோ அதான் அந்த பூஜ்யம் என்ற இதில் வந்து சுவாமிஜி சொல்லியிருக்கிறாங்க. Another poem related to Guruvin Thodarbu, association with Guru. Another poem. Uyum vagai thedi ullam uruhi nindren Uyar jnana deechainal ullodungi meyyunarvu endra perum padam adaindhen Mel nilayil manam nilaithu nirka nirka Ayyunarvum onrahi arivarindhen ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். ஸோ இன் திஸ் போயம் அசோசியேஷன் வித் குரு ஹவ் இட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஹிம் செல்ஃப் த சுவாமிஜி ஹஸ் ரிட்டன் பட் தி சேம் இஸ் அப்ளிகபிள் டு ஊயும் வகை தேடி. ஐ வாண்ட் என்லைட்டன்மெண்ட், ஐ வாண்ட் செல்ஃப் ரியலைசேஷன். இன் தட் பாத் ஐ வாஸ் சீக்கிங் அவுட் டு எ குரு. உள்ளம் உருகி நின்றேன். ஐ மை ஹார்ட் வாஸ் மெல்டட் கம்ப்ளீட்லி, ரீச்ட் அவுட் டு த குரு. உயர் ஞான தீட்சையினால் ஹீ ஆஃபர்ட் மீ த தீட்சா, ஸ்பரிஷ தீட்சா, விச் இஸ் அக்னா இனிஷியேஷன் அண்ட் சன் துரியம் இனிஷியேஷன். உள்ளொடுங்கி ஐ டிராவல் இன்சைட் இன்சைட் டீப்லி அண்ட் டச்ட் மை சப்கான்ஷியஸ்னஸ் மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்து ஐ அண்டர்ஸ்டுட் காட் இஸ் இன்சைட் மீ ஆஸ் ஐ வென்ட் டீப் இன்சைட் மை செல்ஃப். பெரும் பதம், பதம் மீன்ஸ் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் பர்ஃபெக்ஷன், ஸ்டேட் ஆஃப் காமனஸ், ஸ்டேட் ஆஃப் ஸ்டில்னஸ் ஐ அச்சீவ்ட் இன்சைட் மை செல்ஃப். ஐ வாஸ் அன்டிஸ்டர்ப்டு பை, நாட் டிஸ்டர்ப்டு பை ஈவன் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ். தட்ஸ் நோன் அஸ் அ ஸ்டேட் ஆஃப் தட் ஸ்டேட். மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க, வித் தட் ஸ்டேட் ஐ கண்டினியூ இன் தட் ஸ்டில்னஸ் ஈச் அண்ட் எவ்ரி டே. ஐயுணர்வும் ஒன்றாகி ஆல் மை சென்சஸ் த சென்சுவல் பர்செப்ஷன்ஸ் ஸ்டாப்ட் அறிவறிந்தேன். ஐ ரியலைஸ்டு மை கான்சியஸ்னஸ்.
ஆசையென்ற வேகம் ஆராய்ச்சி ஆயிடுச்சு. ஐ ஹாவ் சோ மெனி டிசையர்ஸ் பிஃபோர் ஐ காட் இனிஷியேஷன், சோ மெனி டிசையர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் தாட்ஸ் கேம் இன் மை மைண்ட், மெனி தாட்ஸ் மெனி டிசையர்ஸ். நவ் ஆல் ஆஃப் தெம் ஆஸ் ஐ ஆம் ஸ்டார்டட் டூயிங் த அனாலிசிஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் and slowly regulating each and every one of them, and lot of research started happening inside. செய் தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். I started doing my duty perfectly because கடவுளை அறிந்தோர் கடமையில் வாழ்வர் சொல்லியிருக்காங்க. Those who are realizing the God will live and do their duty very sincerely. சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். And by traveling inside, I understood and realized many truths in the form of divine secrets. Swamiji has said, he has also associated with many gurus. As a result, you know, he has received that actually. Another poem related to that, same with the, you know, guru. Perarigar vali selvom. Let us follow the footprints of great saints in the life. அருவாமகத்ததனை விளக்கி வாழ்வில் அல்லல்களைந்து அமைதி பெற்று மக்கள் உய கருவிளக்கி மனவளத்தை பெருக்கி காக்கும் கலையதனை கவி மூலம் விரித்துரைத்த திருமூலர் வள்ளுவனார் ராமலிங்கர் திருவருளார் மணிமொழியார் தாயுமானார் பெருநோக்க பயன் விளக்கி உலகம் உய்ய பேரரமாம் அருள் தொண்டில் பங்கு கொள்வோம். பேரரமாம் அருள் தொண்டில் பங்கு கொள்வோம். So in this poem, he correlates or cites example of another great saints whom he has associated regularly, received a lot of vibration from them, and he is also asking us and follow their footprints. அருவ உருவாம் அகத்ததனை விளக்கி வாழ்வில். The God is shapeless, arubam. That means you can't see with any invisible object is the God. Arubam, urubam ayikkirathu. Agathadanai, it is inside. That invisible object is inside yourself. And to explain that, and by explaining that, your pain, misery, all your problems gets resolved. Who did that? All is done by the great gurus. Tirumular, who lived 2000 years back. Valluvar again lived 2000 years back. Ramalingar 100 years back. Thayumanar, all their poems, if you happen to read and understand that, it explains the same. It talks about the invisible one which is inside you, guiding you, and each and every day it helps you. So Perunoka Payanu, they all try to help this world to recover from the myth or the mysterious nature of these worldly attachments and recover the world from the pain and misery and guide them to the spiritual path. So let us understand, read their poems and follow their footprints and also do a wonderful service to the humanity. That is what he has explained in this poem. Another one, Guruvin Udavi, help from the Guru or the great sage. தந்தை தாயீருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகினில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுக்க எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி. குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். So in this poem he is saying, தந்தை தாய் இருயிரும் ஒன்று சேர்ந்து. My father and mother, both of them joined together, and a drop of cell from my father's body and a cell from my mother's body joined together, and it became my body, and I came to this world. And as I came to this world, I have two assets which I earned from them, actually possessed from them.
அறமோ மற்றோ வெரி கிளியர்லி யூசஸ் த வேர்ட்ஸ் ஈவன் நெவர் நெவர் சே சின்ஃபுல் இம்ப்ரிண்ட்ஸ் ஐ அக்வயர்ட் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ் அறம் மீன்ஸ் ஆல் த குட் இம்ப்ரிண்ட்ஸ் புண்ணியம் ஆல் த குட் டீட்ஸ் ஐ ரிசீவ் மை பேரண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அதர் திங்ஸ் ஹீ நெவர் ஈவன் டாக்ஸ் இன் நெகட்டிவ் டோன் த சின்ஃபுல் இம்ப்ரிண்ட்ஸ் தட் ஹீ இன்ஹெரிட்டட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் ரதர் ஹீ சேஸ் ஐ இன்ஹெரிட்டட் ஆல் த குட் டீட்ஸ் அலாங் வித் அதர் திங்ஸ் ஆஸ் வெல் அழித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு தே ஆர் ஆல் மை அசெட்ஸ் ஆஸ் ஐ கேம் டு திஸ் அர்த் இந்த அருள்பிறவியில் இன் திஸ் பர்த் அண்ட் ஐ வாண்ட் டு பிரேக் அவே த செயின் ஆஃப் பர்த் பிகாஸ் தி சோல் ஹாஸ் யூனோ டிராவல்டு ஆர் மேட் சோ மெனி ஜேர்னிஸ் ரைட் இன் திஸ் பர்த் டு பிரேக் த செயின் ஆஃப் சச் பர்த் சைக்கிள் அண்ட் ஆல்சோ டச் த எல்லையில்லா மெய்ப்பொருள் த டச் த அப்சொல்யூட் ஸ்பேஸ் ஆர் த டிவைன் ஆர் த காட் And I received a help with another drop, which is from the Guru. And Swamiji's Guru is Paranjyoti Munivar, his saints. And he received a drop, a spark from that Guru. Vanda oru budavi guru uyirin seyathai. Just a drop came into him. And he started using that. He started that using that meditator regularly. Vanangi guru thiruvadiyai vaazhthi vaazhvom. Let us worship the Guru's feet, and as we worship the Guru's feet, it increases our thirst for the enlightenment. We reach out that path very easily. If you look at all of us having that Vedatri Maharshi and also the all the great saints' life energy particle in our body, because even though the you are being initiated by someone, some other master, the ultimately. The source is from the Vedatri Maharishi and also from the Paramchandi and somewhere else it has come through. So, this is a spark, right? A candle, you take a candle, light another person and it keep going. So, you have a light. Now, 1000th candle when you light, is the first candle light is still being, transferred to the all the candles, right? The same light, same way. We are all possessing Guru's life energy particle inside us. And as we do meditation regularly every day, we increase the proportion and combination of the Guru's energy particle more and more. As we do that, our karmic imprints are being washed away. That's what we say. And as a final one, with that I'll conclude. Even I was talking about this the last week, but still I'll repeat that as part of this. எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் சோ எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை விச் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆக்ஷன் அண்ட் விச் பர்சன் விச் கேரக்டர் யூ கீப் ஆன் திங்கிங் ஈச் அண்ட் எவ்ரி டே ஆஃப் யுவர் லைஃப் That character gets footprinted on your biomagnetism, keeps radiating throughout all directions from your body through the aura. So the same way, when you think about the Guru's cosmic energy level radiation gets footprinted, a Guru's image gets footprinted on your soul, and as a result, Guru's vibration starts radiating from your soul. So, If you respect, if you follow the values, follow the preachings of the Guru, follow the path of the Guru, the great enlightenment that Guru received, you will also receive the same thing. As a result, it will give you a great uplift in your spiritual path. The path Guru Vyarvu Madhipur Tammai. It will never fail if you respect the Guru. Taratil Virti, it will improve your quality of life. Piravi Payanai Nalvi. You will also reach the purpose of birth in this birth, life in this birth itself. So that's the power of Guru. And you need to visualize, think about the Guru many times, need to talk to the Guru. And more you think about the Guru,
more vibration you will be keep on receiving. Remember, Guru is still there in the cosmic layer. Whoever, whenever they are in any trouble, they can call for or seek out to Guru. Guru will offer his divine blessings, relieve your pain in your from your mind and from the body. So such is the greatness and power of the Guru. So with this, I will conclude. Thank you all for the opportunity. Be blessed by the divine. All the Vadam. Thank you.